ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு பால் பாயசம் தாங்க செய்ய போகிறோம். என்ன மாதிரி ஜவ்வரிசி வந்து நம்ம பால் பாயசத்துக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி கொலக்கொலப்பெல்லாம் இல்லாமல் நம்ம பாயசம் செய்யலாம், எந்தளவுக்கு தண்ணி எந்தளவுக்கு பால் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து மாவு ஜவ்வரிசிங்க. இது மாவு ஜவ்வரிசியில் நம்ம பாயசம் செய்யும்போது கொஞ்சம் கொலக்கொலப்பு அதிகமாக தான் தெரியும். அதனால் இன்றைக்கி நான் மாவு ஜவ்வரிசி நான் யூஸ் பண்ணலை. இது வந்து நைலான் ஜவ்வரிசி, பாயசம் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பாயசம் செய்ய போகிறேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு பாயசம் வந்து கொலக்கொலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஜவ்வரிசி பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பாயசம் செய்யும்போது நமக்கு கொலக்கொலப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சோதான் நமக்கு ஜவ்வரிசி பாயசம் சீக்கிரமாக வேகும். அதனால் நான் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். வெந்நீர் சேர்க்கும்போது ஃபாஸ்ட்டாக ஊறிடும். ஒரு 20 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி ஸ்டேஜில் பாதி அளவுக்கு வெந்து பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்கும். அந்த கேப்பில் ஜவ்வரிசி ஊற கேப்பில் நம்ம பால்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 100 ml தண்ணி சேர்த்து பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பால் திக்காக சேர்த்து சாப்பிடும்போது, பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் காய்ச்சிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 500 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினோன்னே நம்ம நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜவ்வரிசி நல்லா ஒரு 70% நல்லாவே வேகட்டுங்க. நல்லா அதோடய கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வேகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஜவ்வரிசி வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்தளவுக்கு தண்ணிக்கு கரெக்டாக ஃபைனாக வெந்து வந்திருக்கு. ஒரு 70-80% நல்லாவே வெந்துருச்சு. கலர் நல்லா மாறி சின்ன சின்ன ஜவ்வரிசிலாம் நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நான் 600 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா, சர்க்கரை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பால் சேர்த்துட்டேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் அளவுக்கு தான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதனால் 200 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த டேஸ்ட்டே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜ் சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து நல்லா க்ரீமியாக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நம்ம தாளிச்சு போட்டலாம். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு தாளிச்சுக்கலாம். பாதாம் பருப்புலாம் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய முந்திரி பாதாம்லாம் போடும்போது ஒரு வைட் பாயசம் சாப்பிடும்போது ஒரு நட்ஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் திராட்சையும் போட்டு நெய்லையும் நல்லா பொரிஞ்ச உடனே நுணுக்கி வச்சு ஏலக்காய் துணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே பாயசத்தில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, கம கமன்னு சூப்பரான ஜவ்வரிசி பால் பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில், நம்ம மற்றபடி நம்ம வீட்டில் சாமி கும்புற நாளெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பாயசம் ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.